கவின் ரியலிஸ்ட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம பார்க்குறோம். ஃபார்ம் லேண்ட் வித் ஹவுஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. பேக் வாட்டர் வந்து என் பின்னாடி வந்து பேக் வாட்டர் இருக்குது, முன்னாடி வந்து ரோடு இருக்குது உங்களுக்கு. இது வந்து காம்பவுண்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடிக்கு மேலே காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காம்பவுண்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 10 அடிக்கு காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு. எவரி 10 feet 10 அடிக்கு வந்துட்டு ஒரு பில்லர் போட்டு எழுப்பியிருக்காங்க காம்பவுண்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்க ஒரு காம்பவுண்டு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 acres மொத்தமாக, 2 acres. உள்ளே ஒரு வீடு இருக்குது, நிறைய மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரங்கள் தான் இருக்குது உள்ளே. அதாவது டெவலப்டு ஃபார்ம், நீங்கள் எதுவுமே இதில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஆல்ரெடி டெவலப்டு ஃபார்மு. நீங்கள் வாங்கி அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பேக் வாட்டர், இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா பேக் வாட்டர் இருக்குது உங்களுக்கு. ஈஸியார் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 1 kilometer தான் வரும் உங்களுக்கு. ஈஸியார் மெயின் ரோட்லேருந்து சி சைடில் 1 kilometer. என்ட்ரன்ஸ் கேட் பாருங்கள், இது வந்து என்ட்ரன்ஸ் கேட். இது உங்களுக்கு இது உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே போகிற வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காரு. உள்ளே போகிறதுக்கு வந்து சிமெண்ட் ரோடு, இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே சிமெண்ட் ரோடு. உள்ளே தென்னை மரம் தேக்கு மரம் எல்லாமே சைடில் வச்சுருக்காங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வாட்ச்மேன் ரூம் போட்டிருக்காங்க. இது வந்து வாட்ச்மேன் ரூமு, சைடில் ஷெட்டு போட்டிருக்காங்க நிறைய அந்த இதுக்காக. இவங்க வந்து இப்போ லீஸ்க்கு இருந்தவங்க, லீஸ்க்கு இருந்தாங்க, அவங்க வந்து இப்போ வந்து வெக்கேட் பண்ணுறாங்க. லீஸ்க்கு இருந்தவங்க வந்து வெக்கேட் பண்ணுறாங்க, அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்தாங்க அவங்க, இப்போ வந்து வெக்கேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வந்து எவ்வளோ பெருசுருக்கு பாருங்கள். சப்போட்டா மரமே உங்களுக்கு வந்து ஒரு 10 years வந்து ஓல்டு மரம். நெல்லி மரம் நிறைய இருக்குது உங்களுக்கு, எல்லாம் மிக்ஸ்டு ட்ரீஸ் தான் எல்லாமே. ஃப்ரூட்டு எல்லாமே வந்து இங்கே இருக்குது, மாமரம், சப்போட்டா, நெல்லி, இது மாதிரி எல்லா மரமும் கலந்துருக்கு. மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா இடம் கேப்பே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லா விதமான மரங்களும் இருக்குது. உள்ளே வந்து சிமெண்ட் ரோடு போட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போவோம். வீடு வந்து ஒரு 9 வருஷத்து வீடு உங்களுக்கு, 9 years வீடு, ஒரு 2400 square feet கட்டியிருக்காங்க உங்களுக்கு. நெல்லிலாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய், இப்போ தான் உங்களுக்கு வந்து காய் வைக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறைய வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்குது உள்ளே. உங்களுக்கு உள்ளே வந்து அவங்க ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க, அந்த ஷெட்டு மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த லீஸில் இருந்தவங்களோட ஷெட்டு அவங்க போட்டாங்க, அவங்க இப்போ பிரிச்சிருவாங்க. வீடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோழி வளர்க்குறதுக்கு, பறவைகள் வளர்க்குறதுக்கு ஷெட்டுலாம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இன்னும் நிறைய போட்டிங்க கூட ஃபார்ம் ஹவுஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மரங்கள், ஃபுல்லாக மாமரம், நிறைய மாமரங்கள் இருக்குது உங்களுக்கு. பின்னாடி தென்னை மரமும் போட்டிருக்காங்க, கொய்யா மரம் இருக்குது உங்களுக்கு பாருங்கள். இதில் 1, 2, 3 கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு 4 கொய்யா மரம் இருக்குது. நெல்லி மரம் வந்து நிறைய இருக்குது, நாட்டு நெல்லி வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. இந்த ஷெட்டு வந்து அவங்க பிரிச்சுருவாங்க, பிரித்து எடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு உங்களுக்கு, நம்ம வீடு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ திங்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து எதுவும் எடுக்கலை. உள்ள வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மரங்கள் தான். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஒரு நல்ல கூலிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்குங்க, ரொம்ப கூலிங்காக இருக்கும். உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப திங்ஸ் இருக்கிறதுல ரொம்ப இடங்கள்லாம் இதில் எடுக்க முடியாது. வீடு அருமையாக கட்டிருக்காங்க, உள்ளவே படிக்கட்டு, படிக்கட்டு வச்சு உங்களுக்கு மேலே இருக்கும். மேலே திங்ஸ் தான் இருக்கிறத நம்ம இப்போ வந்து எடுக்கல, டெனன்ட் இருக்காங்க அந்த எடுக்கல. நம்ம விசிட் பண்ணும்போது நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம் எல்லாமே. இப்போ 1 or 2 days காலி பண்ணிடுவாங்க, வரும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கும், ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து பேக் வாட்டர் இருக்குது உங்களுக்கு. இது பின்னாடி பேக் வாட்டர் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போர் போட்டிருக்காங்க எல்லா மரத்துக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை நல்லாவே போகும். அது மாதிரி தான் போர் கனெக்ஷன் வந்து பைப் லைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே போர் இருக்குது. பின்னாடி வந்து தென்னந்தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க, தென்னை தேக்கு, ஃபுல்லாகவே டெவலப்டு ஒரு ஃபார்ம். நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் போட்டு நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை ரெண்டில் இன்கமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஒரு கேம்ஸுக்கு டென்னிஸ் கோர்ட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரெண்டிலுக்கும் விடலாம் நீங்கள். அதாவது ஒரு மெயின் ரெசார்ட்டுக்கு போகிற ரூட் இது, ஒரு மெயின் ரெசார்ட் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு வரவங்க கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா அதை விட கம்மி ரேட்டுக்கு இங்கே ஸ்டே பண்ணலான்றதில் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்து ஏதாவது பறவைகள் எதாவது வளர்த்துக்கலாம் நீங்கள். இந்த பக்கமும் ஷெட்டு பிரிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஷெட்டு என்று லாஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே பண்ணிக்கலாம்.
இவங்க போட்ட ஷெட்ன்றதுல எல்லாத்தையும் பிரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷெட் போட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நெல்லி மரம் நிறைய வச்சுருக்காங்க, மாமரம் நிறைய இருக்குது, ரெண்டு தான் அதிகமாக இருக்குது. கூடவே கொய்யா மிக்சராக பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு 15 இயர்ஸ் இருந்ததால் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. 15 இயர்ஸ் தான் ஃபார்மை இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. லீஸு கொடுத்துருக்காரு, லீஸில் இருந்தவங்க தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டு. தேக்கு மரம்லாம் நிறைய இருக்குது. தேக்கு மரம் மரமே ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்லாயிருக்கும். குழா போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து வாலில் திருப்பி விட்டால் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ஹோஸ் போட்டு பாய்ச்சிக்கலாம். தென்னை எல்லாமே காய் வருது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். தென்னை மரம் எல்லாமே காய் வருது உங்களுக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட் எல்லா பக்கமும் பாருங்கள், அதே சைஸ் தான். எல்லா சைடும் ஃபுல்லி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நேரிலே தெரியும் உங்களுக்கு. வெயில் லைட்டாக படுற அளவுக்கு தான் இருக்குது. தென்னை மரத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் இருக்குது மரம். நல்ல காய் இதில். ஏரியாவே கூலிங்காக சில்லுன்னு இருக்குது ஏரியா. இந்த பக்கம் தென்னை மரம்லாம் வந்து ஒரு 10 வருஷம் தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு. சின்ன மரமும் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துக்குமே வந்து பைப் லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பைப் லைன் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஆக்சுவலாக வந்து முன்பக்கம் மட்டும் அந்த இது பதிச்சிருக்காங்க உங்களுக்கு. கண்ணாடி கிளாஸ் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் இருக்கிறதுல அந்த கம்பி, வேலி கம்பி போட்டிருக்காங்க. காம்பவுண்டுக்கு மேலே வந்து கம்பி போட்டு வேலி போட்டிருக்காங்க. அது மோட்டர் ரூம். அது நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தேங்காய் வந்து கீழே வந்து உரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இதே ரெண்டல் இன்கமாக வரும் உங்களுக்கு. தேங்காய் வந்து இளநியை வந்து நீங்கள் சேலுக்கு கொடுக்கலாம். இந்த ரூட்டு உள்ளே போக முடியுமா பார்ப்போம். பின்னாடி பேக் வாட்டர் எப்படியாவது எடுக்கிறதுக்கு. பேக் வாட்டருக்கு ட்ரை பண்ணி ஓகே பரவாயில்ல வந்துட்டேன். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஜேசிபி விட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணினா நல்லாயிருக்கும். பேக் வாட்டர் வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இந்த இடம். உள்ளே வர்றதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. இந்த வழி கொஞ்சம் அப்படியே இருந்தது. வந்துட்டேன் பாருங்கள். பேக் சைடு கரெக்டாக தெரியும். பேக் வாட்டர் வியூ பாருங்கள். பின்னாடி வந்து பேக் வாட்டர் ஃபுல்லாக வந்து பின்னாடி பேக் வாட்டர் இது. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த இடத்துல ஒரு கேட் போட்டு பெருசாக ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி பேக் வாட்டருக்குள்ளே அக்சஸ் பண்ண போனாலும் பேக் வாட்டர் போய் பார்க்கலாம் நீங்கள். இதில் பின்னாடிலாம் வந்து போட்டிங் போவாங்க. அந்த பக்கம் நீங்கள் அது மாதிரி வந்து ரெண்டு பெடல் போட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி ஒரு காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது அந்த சைடு வந்து அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அந்த சைடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம போட்டிருந்தோம். அதில் இருக்கிறவங்க வந்து போட் கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸு. அவங்க வந்தாங்கன்னா போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நல்லாயிருக்கு இது உங்களுக்கு வியூ, பேக் வாட்டர் வியூ. பின்னாடி ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கான. ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி காம்பவுண்டட், லாட் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது உங்களுக்கு. வந்து எல்லா விதமான மரங்களும் இருக்குது. இது வந்து நீலகிரி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருக்குது, சவுக்க மரம் இருக்குது உங்களுக்கு. எல்லா விதமான மரங்களும் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் தான் ஃபுல்லாக. ஈசிஆர்லேருந்து 1.1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஈசிஆர்லேருந்து. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸ்விம்மிங் ஃபூல் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் ஸ்விம்மிங் ஃபூல் போட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டில் இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. காப்பிடுறோம், எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ. வீடு மாடியே இருக்குது. மாடி மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வீடு இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ.